வணக்கம் பித்தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி S20 FE-ஓட ஒரு முழுமையான ஒரு விமர்சனம். இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிறேன். முக்கியமாக இதோட கேமரா எப்படி இருக்குது, அதுவும் வந்து இப்போ சமீபத்தில் வந்து OnePlus 9 Pro கேமராவுக்கும் இதுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குது, எந்த கம்பேரிசனும் பார்க்கலாம். ஸோ ரெண்டு ஃபோட்டோஸும் வந்து சைட் பை சைட் போட்டு காண்பிக்கிறேன். கண்ணால் காண்போதே மெய் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க ரெண்டு கேமரா ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு. மற்றபடி இதோட ஹைலைட் ஃபீச்சர்ஸ் இதில் என்னெல்லாம் தராங்க, இந்த விலைக்கு, அதாவது இது வந்து 48,000 இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் இப்போ வாங்கலாம், இந்த விலைக்கு இந்த S20 FE 5G ஃபோன் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், இது வந்து 5G ஃபோன். ஏற்கனவே வந்து S20 FE வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 5G சிப் செட்டில் வரக்கூடிய புதிய வேரியன்ட். புதுசுன்னு சொல்ல முடியாது, இந்தியாவுக்கு இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க மற்ற மார்க்கெட்லலாம். ஸோ இந்த சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அவங்க ஃப்ளாக்ஷிப் சிப்செட், இந்தியா மட்டும் இல்லை சில மார்க்கெட்டில் ஏஷியா மார்க்கெட்டில் வந்து எக்ஸினாஸ் ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் வந்து ஸ்னாப்டிராகன் வேரியண்ட்டில் விற்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்னாப்டிராகன் வேரியண்ட்டை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்னாப்டிராகன் 865 இந்த ஃபோன் வந்து பவர் ஆகுது. ஸோ இந்த ஃபோனோட விமர்சனம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தருங்க. ஸோ S20 FE எனக்கு வந்து இதோட டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. லைட் வெயிட்டாக இருக்குது, 8.4 mm திக்னஸ் மற்றும் வந்து 190 grams வெயிட்டில் இது வருது. பின்பக்கம் வந்து பிளாஸ்டிக் தான், ஆனால் வந்து சைட்ஸ் வந்து மெட்டல் ஃப்ரேம் அலுமினியம் ஃப்ரேமில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு கம்பேக்டான, கைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனில். சில ஃபோன்கள் எடுத்த உடனே ரொம்ப ஹெவியாக இருக்கும் மாதிரி தோணும், இது அப்படி தோணலை. நல்ல ஒரு எக்கானமிக்கான ஒரு டிசைன் இந்த S20 FE. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி அதுலேயும் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஃபோனில் சில ஹைலைட் விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா IP68 வாட்டர் ரேட்டிங் ஓடி வருது. ஒரு 1.5 meter தண்ணிக்குள்ளே ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். ஃப்ரெஷ் வாட்டரில் கடல் தண்ணியில் யூஸ் பண்ணாதீங்க, கடல் தண்ணியில் குளிக்கும் போதும் இதை கொண்டு போகாதீங்க. பட் ஃப்ரெஷ் வாட்டரில் உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடைக்கும். ரெண்டாவது வந்து இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் உண்டு. ஸோ உங்ககிட்ட ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குன்னா இந்த ஒயர்லெஸ் சார்ஜரில் வச்சு நீங்கள் இதை சார்ஜ் பண்ணலாம். அடுத்தது பவர் ஷேரிங் ஃபீச்சரும் இதில் தந்திருக்காங்க. இதுக்கு மேலே வந்து வேறு ஒயர்லெஸ் ஃபோன் இல்லை டிவைஸ், ஒரு TWS இயர்ஃபோன் உங்கள்கிட்ட இருக்குது, அது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் ஓடி வருது, QC சப்போர்ட் இருக்குன்னா இதுக்கு மேலே வச்சு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், சார்ஜ் பண்ணலாம் அதை. அடுத்தது இது வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது இது சாம்சங் டெக்ஸ் சப்போர்ட் ஓடி வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட டிவி இருக்குது இல்லாட்டி வெறும் மானிட்டர் மட்டும் இருக்குன்னா இது ஒயர்லெஸ் மூலமாக இந்த ஃபோனை நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வேலை செய்யலாம். ஸோ வந்து ஒரு டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் கிடைக்கும். ஸோ சாம்சங் டெக்ஸ் சப்போர்ட் இதில் தராங்க. ஸோ இந்த மாதிரி சில ஃப்ளாக்ஷிப்க்கு உரித்தான சில ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ நார்மலாக ஃபோனில் பலரும் பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா முதல்ல டிசைன், அதை பற்றி நான் சொல்லிட்டேன். அடுத்தது கேமரா, அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ். இப்போ கேமரா பற்றி பார்ப்போம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து உங்களுக்கு 3 கேமரா தந்திருக்காங்க. 12 MP மெயின் கேமரா, அப்புறம் வந்து ஒரு 8 MP டெலிஃபோட்டோ லென்ஸ், ஒரு 12 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் இருக்குது. ஸோ என்னடா இது, இப்போ ஃபோன்கள்லாம் வந்து 64 MP கேமரா இருக்குது, 108 MP கேமரா வரைக்கும் இருக்குது, இதில் வெறும் 12 MP தானே தராங்க, இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனா அப்படின்னு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெகாபிக்சல் கவுண்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஃபோட்டோஸுக்கான கேரண்டி கிடையாது. அந்த ஃபோட்டோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா அது பல விஷயங்கள் இருக்குது, அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அப்புறம் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, சாஃப்ட்வேரில் எப்படி ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோஸ் தான் நம்ம பார்க்கணும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு கம்பேரிசனுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த சாம்சங் S20 FE எடுத்த ஃபோட்டோஸ் காண்பிக்கிறேன், அடுத்தது இந்த OnePlus 9 Pro எடுத்த ஃபோட்டோஸும் சைட் பை சைட் காண்பிக்கிறேன். ஸோ உங்களுக்கே புரியும் இதோட கேமரா எப்படி இருக்குன்னு. கேமரா மோடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டேக், ஃபோட்டோ, வீடியோ, மோர். மோரில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் இருக்குது, பேனரோமா மோட் இருக்குது, ஃபுட் மோட், நைட் மோட், லைஃப் ஃபோக்கஸ், போர்ட்ரேட் மோட், அது லைஃப் ஃபோக்கஸ் வீடியோ. ஸோ வீடியோ எடுக்கும்போது கூட நீங்கள் போர்ட்ரேட்டில் நீங்கள் வந்து போர்ட்ரேட் ஆப்ஷனில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ப்ரோ வீடியோ மோடும் இருக்குது. ஸோ வந்து பயங்கர கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கும்போது. சூப்பர் ஸ்லோமோ, ஸ்லோமோ மற்றும் ஹைப்பர் லேப்ஸ் ஆப்ஷன் தராங்க. ரியர் வீடியோ வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து 4K 60 frames per second எடுக்கலாம். செல்ஃபி வீடியோ, ஃப்ரண்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அதுவும் வந்து 4K 60 FPS நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த கேமரா குவாலிட்டி வந்து ரொம்ப அருமையாக டியூன் பண்ணியிருக்காங்க. டேலைட் ஃபோட்டோஸ்லாம் வந்து பக்கவாக இருக்குது, அந்த எஜ் டிடெக்ஷன் சூப்பராக இருக்குது, போர்ட்ரேட் மோடில் டெப்த், லைஃப் ஃபோக்கஸில் டெப்த் நல்லாயிருக்கு,
பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ பல ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் 9 ப்ரோவில் உள்ள ஃபோட்டோஸை விட எனக்கு இதில் உள்ள கேமரா ஃபோட்டோஸ் வந்து எனக்கு நல்லா இருக்கிறதாக எனக்கு தென்படுது. ஸோ நீங்களே பார்க்கலாம். வீடியோஸும் நல்லா வருது, அந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடய உங்களுக்கு நல்ல வீடியோஸும் இதில் எடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி ஃபோட்டோஸும் நல்லாயிருக்கு, ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோவும் நல்லா வருது. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்சங் S20 FE கேமரா வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. 12 மெகா பிக்சல் கேமரா தானே நினைக்காதீங்க, இதோட குவாலிட்டி ஃபோட்டோ குவாலிட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதான் முக்கியம், கடைசி ஃபோட்டோஸ் எப்படி இருக்குதுன்னா பார்க்கணும். ஸோ ஃபோட்டோஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் வந்து தனியாக மேக்ரோ சென்சர் இல்லாட்டி கூட நீங்கள் க்ளோஸ் அப் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நல்லாவே உங்களுக்கு ஃபோட்டோஸ் கிடைக்குது. ஸோ இப்போ கம்பேரிசன் பார்க்கலாம். கம்பேரிசன் பார்க்கும்போது எனக்கு வந்து பல ஃபோட்டோஸில் வந்து S20 FE வந்து பெட்டராக தென்படுது. அந்த கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கு. இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் போல் பார்த்திங்கன்னா வந்து S20 FE பிளாக் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கப்பூர்னு போட்டிருக்க அந்த ஏரியா கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்னஸ் வந்து பெட்டராக இருக்குது அந்த ஃபோட்டோஸில். இதுலேயும் வந்து க்ரீன் பெட்டராக இருக்குது இந்த பிளான்ஸில். ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் எடுக்கிற வீடியோ சாம்பிள். இதுலேருந்து நீங்கள் வந்து வைட் ஆங்கிள் கூட நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வைட் ஆங்கிளுக்கு நான் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் எடுக்கிறது வைட் ஆங்கிளில் வீடியோ சாம்பிள், 4K 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில். செல்ஃபி வீடியோ கூட நீங்கள் வந்து 4K நீங்கள் எடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது செல்ஃபியில் எடுக்கக்கூடிய 4K வீடியோ. வெளியே ஸ்டெப் எடுத்தால் நல்ல வெயில். இப்போ ஃப்ரண்ட் கேமராவில் கூட நீங்கள் வீடியோ எடுக்கும்போது லைவ் ஃபோக்கஸ் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து எடுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து லைவ் ஃபோக்கஸ் எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த வீடியோ சாம்பிள் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து ரியர் கேமராவில் கூட நீங்கள் வந்து லைவ் ஃபோக்கஸ் எனேபிள் பண்ணிட்டு எடுக்கலாம். ஸோ போர்ட்ரேட் மோடில் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 865 சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. போன வருடத்திய ஃப்ளாக்ஷிப் சிப்செட் இது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா Snapdragon 888 இருக்குது, அதான் இதை விட உச்சகட்ட ஃப்ளாக்ஷிப் சிப்செட். இந்த சிப்செட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90% மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சிப்செட் இது. Snapdragon 888 ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இதை விட கிடைக்குது. கேமிங்லலாம் அது வந்து ரொம்ப உச்சகட்ட பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. பட் நீங்கள் கேமிங் விளையாடினா கூடவே இந்த சிப்செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஏன்னா போன வருஷத்தில் இதான டாப் சிப்செட். ஸோ அதில் ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன தான் பெரிய கேப் வரப்போ, அந்த அளவுக்கு பெரிய இன்டென்சிவான கேம்ஸும் இல்லை. ஸோ அந்த இன்டென்சிவான கேம்ஸை கூட இது ஹேண்டில் பண்ணும். இல்லை அப்படி இல்லை எனக்கு உச்சகட்ட பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து Snapdragon 888 வாங்கலாம். ஆனால் இந்த ஃபோனை வாங்கிட்டு ஐயோ பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு அந்த கவலையும் உங்களுக்கு வராது, அதான் சொல்கிறேன். ஸோ வந்து நல்ல ஒரு சிப்செட், பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற ஒரு சிப்செட் தான் இன்றளவுக்கும் இது. பேட்டரி பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 4500 mAh பேட்டரி தந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து எனக்கு என்னோடய டெஸ்ட்டில் வந்து 6 hours SOT டைம் கிடச்சிச்சு. 1 day பேட்டரி லைஃப் நீங்கள் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். OnePlus 9 Pro விட எனக்கு வந்து இதில் உள்ள பேட்டரி லைஃப் வந்து எனக்கு பெட்டராக தென்படுது. பேட்டரி லைஃப்பில் வந்து பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போதைய ஃபோன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 33 watts ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது, 65 watts ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. ஆனால் இதில் வந்து 15 watts ஃபாஸ்ட் சார்ஜர் தான் தராங்க. ஸோ சார்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போலாம் வந்து வாமா முன்னால் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது, இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா வந்து 15 watts சார்ஜர் தான் தராங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்ன மாதிரி வயர்லெஸ் சார்ஜிங் அந்த சங்கதிகள்லாம் இதில் இருக்குது. ஸோ இந்த பேட்டரி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டுக்கு, ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கண்டிப்பாக வந்து S20 FE அந்த எக்ஸனஸ் வேரியண்ட்டை விட இதோட பேட்டரி லைஃப் வந்து
ரொம்ப பெட்டராக நல்லவே கிடைக்குது. மற்றபடி இது வந்து ஒன் இயர்ல வேலை செய்யுது. ஒன் இயர்ல உள்ள பல எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. என்எஃப்சி இருக்குது, எஃப்எம் ரேடியோ உண்டு, ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரெண்டு சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் மற்றும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு போடலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க. அது வந்து டீசெண்டாக ஃபாஸ்டாகவே இருக்குது. ஸோ அதுலேயும் உள்ள பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்களும் தந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயை பார்த்தீங்கன்னா இது வந்து 6.5 inch டிஸ்பிளே இதில் உங்களுக்கு கிடைக்குது. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன், 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஓடி வருது. HDR 10+ சப்போர்ட்டும் இதில் உண்டு. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் இருக்குது, அதுக்கான சில கிளாக் ஆப்ஷனும் தந்திருக்காங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்டிவ் பிரைட்னஸ் இருக்குது. ஸ்மூத்னஸ் வந்து நீங்கள் 120Hz வேண்டாம்னா நீங்கள் 60Hz வச்சுக்கலாம். ஸோ பேட்டரி லைஃப் பெட்டராக இருக்கும். ப்ளூ லைட் ஃபில்டர் இருக்குது. ஸ்க்ரீன் மோடில் வந்து விவிட் நேச்சுரல்னு ஆப்ஷன் இருக்குது. அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து ஒயிட் பேலன்ஸும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈஸி மோட், எட்ஜ் பேனல்ஸ் இருக்குது, நேவிகேஷன் பார், ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து இந்த S20 FE. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாம்சங் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இது. S21 வந்து பார்த்திங்கன்னா இப்போதைய அவங்களோட சாம்சங் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து விலை அதிகமாக இருக்குது. எனக்கு சாம்சங்கில் ஒரு ஃபோன் வேணும், அவங்களோட ஒரு நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த S20 FE 5G நீங்கள் வாங்கலாம். S21க்கு அந்த பார்த்திங்கன்னா விலை அதிகம், அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோனாக எனக்கு ஆப்ஷனாக தெரியுது. எல்லா ஃப்ளாக்ஷிப் அம்சங்களும் கிட்டத்தட்ட உங்களுக்கு கிடைக்குது. நல்ல ஒரு டிசைன், காம்பாக்டாக லைட் வெயிட்டாக நல்ல ஒரு டிசைன், டிஸ்பிளே நல்லாயிருக்கு, ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மற்றபடி கேமராவும் நல்லாயிருக்கு, பேட்டரி லைஃபும் நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் பார்க்கும்போது நல்ல ஒரு பேட்டரி லைஃபும் கிடைக்குது. ஸோ S20 FE இதோட கான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பெரிதாக எனக்கு தென்படலை. கான்ஸுன்னு பார்க்கும்போது மேபி இந்த சார்ஜர், 15W சார்ஜர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சார்ஜ் ஆகும் ஃபோன், அவ்வளோதான். ஸோ இதான் வந்து S20 FE-ஓட என்னோடய விமர்சனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்கப்பா, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஃபில் பண்ணுறோம், தொடர்ந்து ஆதரவு தருங்க. கீப் மோட்டிவேட்டிங், கீப் சப்போர்ட்டிங். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். ராஜன், தமிழில் பேசு, டெக் தமிழாக பாரு.